ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோனா வாக்குவார் இன்ஜினியரிங் இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதுல மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல் என்பதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல ஒரு சில எல்லாம் கேட்டிருந்தீங்க இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் டூ அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் டூல வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்றது எதாவது டிப்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவனுக்கு உண்டான வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் டூ கொஷின் கொஷின் பேட்டர்ன் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒன் கொஷின் பேட்டன் இதில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஃபைவ் மார்க் பார்ட் ஏல வந்து ரெண்டு ஃபைவ் மார்க் கொடுத்துருவாங்க அதுலேருந்து எதனா ஒரு ஃபைவ் மார்க் நம்ம அட்டென் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு ஃபிஃப்டின் மார்க் கொடுப்பாங்க அதுலேருந்து எதனா வந்து மூணு ஃபிஃப்டின் மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணோம் மொத்தம் வந்து நமக்கு ஐம்பது மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் இருக்குல்ல நீங்கள் நாலு யூனிட் இருக்குது இப்போ இன்ஜினியரிங் ஆஃபீஸ் ஸ்கூலில் மொத்தம் நாலு யூனிட் தான் இருக்குது அந்த நாலு யூனிட்ல ஃபர்ஸ்ட்டு ரெண்டு யூனிட்டு நீங்கள் ஃபைவ் மார்க் பார்த்தாவே எதனா ஒன்று அட்டன் பண்ணலாம் நீங்கள் நாலு யூனிட்டுமே ஃபைவ் மார்க் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்டு பியில் மூணு ஃபிஃப்டின் மார்க் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இல்லை எப்படி எந்த விதத்தில் பச்சால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதை 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 வச்சு தான் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெஷல் கர்ல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலிகன் ரெண்டாவது யூனிட் பார்த்தா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு யூனிட் வச்சு தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் என்ஜினியர் கிராஃபிக்ஸ் டூ வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு தெரியலாம் பட் அது ஈஸி தான் பட் கரெக்டான விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா வந்து அது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சிலலாம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கொஷினை வந்து தப்பாக புரிஞ்சிங்கன்னா வேற ஒரு டைக்ராம் அரைஞ்சி வச்சுருவாங்க ஓகேங்களா இப்போ சைக்கிளாக இருக்க வேலை எப்பி சைக்கிளாக இருந்து புரிஞ்சுன்னு டயக்ராம் அரைவாங்க ஸோ அந்த டிப்ஸில் இருக்குது ஒரு வேர்டு வச்சு இந்த டைக்ராம் தான் சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல அது மிஸ் ஆகலாம் ஸோ அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணோம் அது எப்படி நம்ம அந்த கொஷின் வச்சு இந்த டைகிராம் தான் சொல்லிட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு விட்டு வரேன் ஒரு டயக்ராம் தெரில இந்த எப்படி போடுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தமாக விட்டு வராதுங்க உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் மேக்கப் பண்ணி வைங்க ஸோ அது உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ ஓகே ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபைமார்க் கேட்பாங்கன்னா பென்டகன் எக்ஸகன் ஸோ பென்டகன் வரையிற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க இல்லை எக்ஸகன் வரையிற மாதிரி கேட்பாங்க அதே பென்டகன் உள்ள சர்க்கிள் வரையிற மாதிரி பென்டகன் வெளியே சர்க்கிள் வரையிற மாதிரி எக்ஸன்குள்ள சர்க்கிள் வர மாதிரி எக்ஸன்கு வெளியே சர்க்கிள் வர மாதிரி இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைவ் மார்க்கில் ஓகேங்களா இது வந்து யூனிட் ஒன்னில் தான் வருது ஸோ இதை பார்த்துங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கருசில் என்னென்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதாவது யூனிட் ஒன்னு பார்த்தீங்கன்னா இது இது யூனிட் ஒன் வந்து நம்ம ஒமீட் பண்ண முடியாது இந்த கொஷின் வேணாம்னு சொல்லிட்டு ஒமீட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நீங்கள் யூனிட் ஒன்னும் யூனிட் டூவும் ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணாதான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால் யூனிட் டூ டூ வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெல்யூட் இருக்குது இன்வெல்யூட்னா இப்போ இப்போ நீங்கள் டயக்ராம் பாருங்கள்ல இதுதான் இன்வெல்யூட்டு ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி கரு பெரிய கரு வரைய மாதிரி இருக்குது இது வந்து ஃபிஃப்டீன் மார்கில் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ வேறு என்ன இருக்குது ஸ்பைரல் இருக்குது மீடியன் ஸ்பைரல் இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஸ்பைரல் இருக்குது ஓகேங்களா ஸோ இது கொஷின் எப்படி ஸ்பைரல்னு டைரெக்டாக ஆட்சிமீடியன் ஸ்பைரல் கேட்கலாம் இல்லை ஸ்பைரலுக்கு ஆகலாம் அப்படின்னா கொஷின் ஏ பாயிண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஏ பிக்சடு பாயிண்ட் ஓ ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க இதுதான் வந்து கீ ஓகே கொஷின் கீன்னு சொல்கிறது அதாவது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி வைல் வயல் மூவிங் அரவுண்ட் இட் ஒன்ஸ் இட்ஸ் மூமெண்ட் ஃப்ரம் ஜீரோ பீயிங் யூனிஃபார்ம் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைய சொல்கிறாங்க ஓகேங்களா ஓல் வந்து ஒரு பாயிண்ட்டு வந்து ஓல் இருக்குது அதை வச்சு நீங்கள் ஐம்பது எம்எம் டயமேட்டரில் ஒரு சர்க்கிள் அரௌண்டு வரைய சொல்கிறாங்க அப்படியே அதை வச்சு தான் நீங்கள் ஸ்பைரல் வந்து மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்புறம் இன்னொரு கொஷின் இதில் ஆர்ச்சிமெண்ட் ஸ்பைலே ரெண்டு டைப் இருக்குது ஓகேங்களா இது இது இந்த கொஸ்டின்னு பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தி ஆர்ச்சிமெட்டி ஸ்பைரல் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் அவர் கன்வெல்யூஷன் இவன் தி கிரேட்டஸ்ட் ரேடியஸ் சிக்ஸ்டிஎம்எம் அண்ட் தி ஷார்டர் ரேடியஸ் ரேடியம் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் டயாமீட்டர் தான் ஓகே ஒரே சர்க்கிள் தான் ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் டயாமீட்டருக்கு இந்த கொஸ்டினும் பார்த்துங்க கன்வல்யூஷன் ஒன் அண்ட் ஆஃப் கன்வெல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த கீ இங்கே ஆர்ச்சிமெட்டி ஸ்பைரல் கொடுத்துறாங்க இங்கே ஆர்ச்சிமெட்டிய ஸ்பைரல் கொடுக்கல ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு வேர்ட்ஸில் வந்து கேட்பாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுங்க ஓகேங்களா சார் ஒன் ட ஒன்டாப் கன்வெலேஷன் டூ கன் டூ கன்வெலேஷன்ஸ் ஒன் கன்வலேஷன்ஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஓகேங்களா அது பார்த்து வச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் வீடியோ போடல ஸோ ஃப்யூச்சரில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எங்கள் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு என்ஜினிய் கிராஃபிக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் அதில் எதனா அப்டேட் ஸோ அதில் எதனா நீங்கள் வீடியோஸ் இருக்கா செக் பண்ணிவிங்களேன் ஓகேங்களா ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ணால் பண்ணுவோம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் எலிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு எலிக்ஸ் அண்டு கோன் எலிக்ஸ்னு ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் எலிக் சிலிண்டர் டோ சிலிண்டர் டயமெட்ரு கொடுத்துட்டோம் ஸோ அப்போ வந்து சிலிண்டர் எலிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் கோன் கோன் பேஸ்ட் டயமெட்டர்ஸ் ஆனால் கோன் சொன்னால் இது வந்து கோன் எலிக்ஸ் இது வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஒமிட் பண்ண முடியாது எல்லா டயலாம் பார்த்து தான் ஆகணும் ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டு இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த கொஷின் கேட்டால் கேட்கலான்னா சைக்ளாய்டு இப்போ நான் சொன்னேன்னா கோன் எலிக்ஸு எலிக்ஸு இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஏ நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட் தான் யூஸ் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப பெரிய டைக்ராம் ஸ்பேஸ் அதிகமாக பத்துற மாதிரி போடுற மாதிரி வந்து பார்த்தோன்னா டைக்ராம் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க சிம்பிளாக முடிகிற மாதிரி டைக்ராம் இருக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க அதனால் சைக்கிளாய்டு இந்த எலிக்ஸ் கோன் எலிக்ஸ் இல்லை ஸ்பைரல் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இது வந்து பார்த்தோன்னா சைக்ளைட் சைக்ளைட்னு கேட்கலாம் அப்படின்னா வந்து காயின் டயாமீட்டர் காயின் இந்த வேடு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா சைக்ளைட் ஓகேங்களா இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எபிசைக்லாய்டு எபிசை வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் எபிசை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இதுல வந்து எப்படி டிப்ஸு கீ எப்படி வச்சுக்கலாம் அவுட் சைடு ஆஃப் அனதர் சர்க்கிள் டயாமீட்டர் அவுட் சைடு அந்த வேடு வந்தாவே வித்தவுட் ஸ்லிப்பிங் அந்த மாதிரி குத்துருவாங்க அவுட் சைடு அந்த வேடு வந்தாவே நம்ம வந்து எப்பிசைக்லர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தோன்னா அவுட் சைடு ஃபஸ்ட்டு ஓ இது எப்பிசைலர் இ ஓஇ அந்த மாதிரி நாப்பு வச்சிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐப்போ சைக்கிளர் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதே மாதிரி சர்க்கிள் ஆஃப் டயமெட்டர் ஃபிஃப்டி எம்எம் ரோல்ஸ் அலாங் தி இன்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள் டயாமெட்டர் இன்சைட் அது வந்து அவுட் சைடு ஓஇ இன்சைடு இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஹெச் ஓகேவா ஐபோ சைக்கரம் ஹெச் இன்சைட்னா ஐ ஸோ ஹெச்ஐ அதாவது ஐபோ சைக்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் அதாவது இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இப்போ கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து பிரிக்கும் போது எப்படி பண்ணுவாங்க பிரிக்கும் போது ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸாக இருக்கும் அதை கட் பண்ணி பிரித்து பார்த்தா வந்து பார்த்தோன்னா கட்டக்காட்டமாக தெரியும் அதை ஒரு பொருளை நம்ம பிரித்து பார்த்தா எப்படி தெரியும் அது சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக இது ஒரு ஃபைவ் மார்க் பார்த்துங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்ல வந்து பார்த்தோன்னா ஃபைவ் மார்க் பார்த்தா போதும் அதாவது க்யூப் கியூபு எப்படி டெவலப் பண்ணுறது ஸ்கொயர் ப்ரிசம் ரெக்டாங்குலர் பிரிசம் பென்டாங்கலர் பிரசம் எக்ஸங்குலர் ப்ரிசம் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பென்டங்குலர் பிரெமீடு டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் பார்த்தாவே போதும் அதுலேருந்து ஒரு ஃபைமார்க் வந்து கேட்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி டைக்ராம்லாம் இருக்குது அதாவது எக்ஸ்டங்குலர் ப்ரிசம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது பென்டாங்குலர் ப்ரிசம் அதாவது சிலிண்டர் ஒரு சிலிண்டரை வந்து கட் பண்ணி ஒரு ஆங்கிளை கட் பண்ணுவாங்க இன்கிளைண்டாக அந்த ஆங்கிள் கட் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது இது பாருங்கள் அப்புறம் ஒரு இது கொடுத்துடுறாங்க ஒரு கொஷினில் வந்து ஒரு டயராமே கொத்துருவாங்க ஓகேங்களா அந்த கொஷின் கொடுத்துதான் நீங்கள் அப்படியே வரையணும் டைமென்ஷனோட அந்த டைமென்ஷன் வரைஞ்சி உண்டான டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கொஷினும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது நம்ம பாஸ் ஆகணுன்னா இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் ஃபஸ்ட்டு நியூனில் இருக்கிற கொஷின் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும் ஒரு சில இது தான் வந்து உமீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸகில் பிரெமிடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடு அப்புறம் வந்து பார்த்தா ட்ரா தி டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் ஆஃப் தி டங்கட் ப்ரெமிடு டெவலமெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் தி இதெல்லாம் பார்த்து ஆகணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒமிட் பண்ணோம்னா இந்த ரெண்டு கொஷின் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம் ட்ரா தி டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்வீஸ் ஆஃப் தி கோன் பேஸ் டயாமெட்டர் ஃபிஃப்டி எம்எம் ஆல்டி ஆஃப் சிக்ஸ்டி எம்எம் ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணுறதானே ஒமின்ட் பண்ணிக்கலாம் இது பிரச்சனை கிடையாது இந்த இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் வின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் யூட்ல இம்பார்ட்டண்ட்டான நம்ம பார்க்க வேண்டிய நாலு கொஷின்ஸ் எதுனா இப்போ நீங்கள் இதுவரை இதுக்கு முன்னாடியே சொன்னதும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் இது வந்து இந்த நாலு கொஷின் வந்து மோஸ்ட்லி ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் டக்ட் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் எல்போ நைன்டி டிகிரி எல்போ மூணாவது வந்து பார்த்தோன்னா ஃபனல் ஓகேங்களா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபனல் நாலாவது வந்து பார்த்தோன்னா ட்ரே இந்த நாலு கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு எதனா ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த நாலு கொஷின் வந்து கன்ஃபார்மாக பார்த்துங்க அது இல்லாமல் நான் சொன்ன அந்த ப்ரிசம் ரெக்டாங்குலர் ப்ரிசம் பென்டாங்குலர் ப்ரிசம் எக்ஸ்டர்ல் பிரசம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி இது பண்ண அதுவும் பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் சிம்பிளாக ஒரு க்யூப் கொடுத்து அதை ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த க்யூப் வந்து இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சு வெர்டி டூ வெர்டிக்கல் சர்ஃபீஸ் ஈக்குவலி இன்ட்லே டூ விபி இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஷின் கேட்கறதுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக் கொஷின்லேருந்து எந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இங்கே பார்க்குறீங்களா ஆக்சிஸ் பேரல டூ போத் ஹெச்வி அண்ட் விபி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மார்க் கேட்பாங்க இதுலேயும் ஒரு மூணு நாள் ஆக்சிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பென்டகன் ப்ரஸ் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க நெக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கில் பிரமிடு இருக்குது ஸ்கொயர் பிரமிடு இதுலேருந்து ஒரு எதனால் ஃபிஃப்டி மார்க் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைன் டு தி ஹெச்பி அண்டு பேரல் டு தி விபி இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்குது ஸ்கொயர் ப்ரிசம் க்யூபு பென்டங்கலர் பிரிசம் எக்ஸங்கலர் பிரிஸாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சிலிண்டர் டயாமீட்ரு அந்த சிலிண்டர் வச்சு கேட்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா இது எந்த இல்லை பார்த்தோன்னா ஆக்சிஸ் இன்க்ளைன் டூ தி ஹெச்பி அண்ட் பேரலட் டூ விபி அந்த சிலிண்ட்ரு சம்மு ஸ்கொயர் பிரமிடு ஓகேங்களா அப்புறம் இந்த கோன் வச்சும் கேட்குறாங்க கோன் பேஸ் டயாமீட்ரு இந்த கோன் வச்சும் சம்ஸ் கேட்குறாங்க அப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு கொஷின் ஆக்சிஸ் இன்கிளைன் டூ தி விபி அண்டு பேரட் டு தி ஹெச்பி ஓகேங்களா ஸோ இதில் இருந்தும் கொஸின்ஸ் கேட்குறாங்க ஸோ பென்டகம் ஸ்கொயர் பிசம் கான்செர்ட் புரிஞ்சுன்னா எல்லாம் ஒரே இது தாங்க ஒரே விஷயந்தாங்க பென்டகன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது எக்ஸகன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது கோன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது சிலிண்டர் எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான் ஓகேங்களா ஓகே அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுங்க மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் டு போத் தி ஹெச்பி அண்ட் விபி இது வந்து மோஸ்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் மூணாவது வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஆறு மெத்தட்லேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பர்பன் டூ ஹெச்பி அண்ட் பேரல் டூ விபி இதுலேருந்து ஃபை மார்க் கேட்பாங்க ஆக்சிஸ் பர்பன் டூ விபி அண்ட் பேரல் டு ஹெச்பி இதுலேயும் மார்க் தான் ஆக்சி இதில் வந்து ஃபிஃப்டீன் மார்க்லேருந்து எந்த கவர் ஸோ அந்த ஃபிஃப்டீன் மார்க் வந்து எதுலேருந்து வர சான்ஸ் இருக்குன்னா ஆக்சிஸ் பேரட் டு போத் ஹெச்பி அண்ட் விபி ஆக்சிஸ் இன்க்ளைன் டூ ஹெச்பி அண்டு பேரல் டு விபி அது ஆக்சிஸ் இன்க்ளைன் டூ விபி அண்டு பேரல் டு ஹெச்பி இந்த மூணு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இந்த மூணு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்தா அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி மார்க் எடுத்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ்மரில் கேட்பாங்க அடுத்த மூணு வந்து ஃபிஃப்டி மார்க் சான்ஸ் இருக்குது சிக்ஸ்த்து ஆறாவது வந்து ஆக்ஸ் இன்க்ளூட் டூ போத் ஹெச்பி விபி அதுவும் சிலபஸில் இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேட்கறதுக்கு அது இல்லை கம்மி தான் ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட்டு மூணு நாலு அஞ்சு அது மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் இந்த பதாம் சாலிஸ் ஃபிஃப்டின் மார்க்கில் ஓகேங்களா அதே மாதிரி மூணாவது யூனிட்டில் செகண்ட் ஆஃப்னு ஒன்று இருக்குது செகண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் செகண்ட் ஆஃப் வந்தோம் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒமிட் பண்ணணும்னு நினச்சா ஒமிட் பண்ணிடலாம் ஓகேவா ஏன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லாம் வந்து பிரித்து அது இப்போ நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து ஆட்சிங் மாதிரி கொடுக்கணும் இன்க்ளைண்டாக லைன் போடணும் அது ஆங்கிள் கொடுக்கணும் கரெக்டாக இது பண்ணணும் ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதனால் வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒமிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணாவது யூனிட்டில் செகண்ட் ஆஃப் வந்து ஒமேட் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இல்லை இதுவும் நான் பார்த்துக்கன்னா பார்த்துங்க நான் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அது வந்து பாருங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்னா அதாவது ஈஸி ஒன்னில் பார்த்துருப்பீங்க அது ஆத்தரபி ப்ரொஜெக்ஷன் ஆத்தரபி ப்ரொஜெக்ஷன்னா கொடுத்துருக்கிற த்ரீ டி ஆப்ஜெக்டை ஒரு ஃபுல் ஆப்ஜெக்ட் குத்துருவாங்க அதை நாம் தனித்தன பிரித்து ஒரு டூ டி டிரைகிராம் வரையணும் ஃப்ரண்ட் வியூ எது ஒரு டிரைக்ராம் குத்துருவாங்க அது வியூ எது டாப் வியூ இது சைடு வியூ எது அப்படின்னு வரையிடணும் ஆனால் இந்த இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் டூல ஐசோமெட்ரிக் ப்ராஜெக்ட்ஷில் என்ன பண்ணுவோன்னா டூடியாக குத்துருவாங்க ஓகேங்களா ஒரு டூ டி வியூவை குத்துருவாங்க அதை நாம் அசம்பல் பண்ணி ஒரு த்ரீ டி எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வரையணும் இதான் வந்து பார்த்தோன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் இது ஈஸி ஒன்னோட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி வரைகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் வந்து ஈஸி ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரையின்னு தெரியலனா என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் போட்டோம் இதுக்கு வந்து இன்ஜினியரிங் கேபிங் ஸ்டூல் வந்து பார்த்தோன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் பாக்ஸ் போட்டு தான் நம்ம வர வரையணும் எல்லா டைகிராமே வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சால் தான் ஒரு கரெக்டான ஆங்கிளில் கரெக்டாக ஷேப்பில் வந்து வரும் ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் போட்டாவே உங்களுக்கு வந்து அஞ்சு மார்க் ஒரு ஆதொரி ப்ரொஜெக்ட்ஷன்லாம் சரி ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் லென்த்து பிரெத்து ஹைட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் டயக்ராம் வச்சு அந்த லென்த்து பிரெத் ஹைட்டு வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போடுவோம் அந்த பாக்ஸ் வரைக்குமே நீங்கள் வரைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ தெரிலன்னு சொல்லிட்டு விட்டு வர இந்த டயக்ராம் வந்தாலும் நீங்கள் பாக்ஸ் போட்டுருங்க அது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுங்க ஓகேங்களா இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு மார்க் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மற்றது அப்படி வந்து இது உங்களுக்கு பாக்ஸ் போட்டு எதனால ஒரு அஞ்சு மார்க் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு ஸோ அதனால் அந்த பாக்ஸ் போட்டது மட்டும் ஃபுல்லாக டைக்ராம் நீங்கள் வரைய தெரியலாம் கூட பாக்ஸ் வரி போட்டால் உங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க ஓகே அதை நம்ம எப்படின்னா தேர்ட்டி டிகிரி ஆங்கிள் வச்சு போடுவோம்ல லெஃப்ட்டில் ஒரு தேர்ட்டி டிகிரி ரைட்டில் ஒரு தேர்ட்டி டிகிரி வச்சு லென்த் எவ்வளோ பிரெத் எவ்வளோ போட்டு அந்த மினி ஆஃபில் வச்சு நம்ம வரைவோம் ஓகேங்களா அந்த பாக்ஸ் வரி போட்டுருங்க உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு பயன்மார்க் கிடைச்சோம் ஸோ அந்த பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்டு சும்மா லைட்டாக எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் டிவியூ வந்து ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்கும் சைடு டாப் வரைக்கும் ஃப்ரெண்ட் டிவ் ஈஸியாக வரையலாம் ஸோ அப்படியே உங்களால் ஃபுல்லாக அப்படியே வரமுள்ளாகும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சில் ஏதோ ஒன்று வரைஞ்சி விடுங்க அந்த பாக்ஸ் அளவுக்கு பர்ஃபெக்டாக வரையமுள்ளாகும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சும் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி விடுங்க ஸோ அதுக்கு சம்திங் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் கொடுக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து ஒமிட் பண்ணிட்டு வராதிங்க இது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணாங்க பாக்ஸ் போட்டு ஏதோ ஒன்று ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சில் போடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி போட்டிங்கன்னு ஸோ இன்னொரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அண்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் ஒரு சில வந்து செக்ஷன் இருக்கிற கொஸ்டினை நீ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து வரக்கூடாது வரையக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் குத்துருவான் இந்த மாதிரி குத்துருவோம் டயாமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் ஆஃப் சைட் ஃபார்ட்டி எம் ரெஸ்டிங் கொடுத்துருக்கான் ஸோ அதில் கொஸ்டின் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிரா தி எலிவேஷன் செக்ஷனல் வியூன்னு கொடுத்துருக்கான் இல்லை ட்ரூ ஷேப் ஓகே ட்ரூ ஷேப் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட் ஆஃப் அதாவது செக்ஷன் வரைஞ்சி வரைகிற மாதிரி ஒரு இருக்கிற டைக்ராம் ஸோ ட்ரூ ஷேப் இல்லை செக்ஷன் அந்த வேர்டு வந்தாவே அது வந்து பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன் அந்த தான் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிச்சிடலாம் இதே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாரிஸில் வந்து எல்லா இருக்கிற எல்லா கொஷனுமே வந்து பார்த்தோன்னா அந்த செக்ஷனு அந்த மாதிரி வேர்டு வந்து இருக்காது ட்ரூ ஷேப்பு அந்த மாதிரி வந்து வேர்டு இருக்காது பிளான் அண்ட் எலிவேஷன் கேட்பாங்க தி பிளான் அண்ட் எலிவேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க ட்ராஹிட்ஸ் ப்ரொஜெக்ஷன் பிளான் அண்ட் எலிவேஷன் ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இல்லை வியூ டாப் வியூ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம் கேட்பாங்க ட்ராயை பிளான் அண்ட் எலிவேஷன் இல்லைனா அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து அது பார்த்துங்க மாற்றி வந்து வரையாதீங்க ஸோ ஈஸியில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஷினை நல்லா பார்க்கணும் அது டிஃப்ரென்ஷன் பண்ண உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ செகண்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டும் எப்படி டிஃப்ரென்ஷியன் பண்ணி பார்க்கலாம் இது செகண்ட் யூனிட் கொஷினா இல்லை தேர்ட் யூனிட் கொஷினா எப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியட் பண்ணலாம்னா கொஷின்லே வரும் டெவலப்மெண்ட் ஆஃப் அப்படின்னு வரும் ஓகேங்களா ட்ரா தி டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ் டிரா தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்ஸகன் எக்ஸகன் பிரெமிடு ஃப்ரெண்டில் பிரமிடு ட்ரா டெவலப்மெண்ட் அந்த வேர்டு வந்தாவே வந்து பார்த்தோன்னா அது வந்து செகண்ட் யூனிட் நீங்கள் செகண்ட் யூனிட்டில் கேட்டதை தேர்ட் யூனிட் நினச்சி வரையக்கூடாது ஸோ அந்த இதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா எங்கள் கொஷின் வந்து தப்பாக புரிஞ்சு தப்பான டைக்ராம் வந்து வரையக்கூடாது ஸோ இது பார்த்துங்க ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா தேர்ட் யூனிட்டு ஓரல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபோர்த் யூனிட் அந்த பாக்ஸாவது வரையளவுக்கு முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேலாம் இந்த இந்த லெவலில் நீங்கள் படிச்சுட்டா ஈஜி டூலாம் வந்து ஈஸிங்க ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வந்து கெயின் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்